வணக்கம். ஜிஎஸ் விக்னேஷ் அவங்களுடைய இயக்கத்தில் நயன்தாரா அவர்கள் ரித்விக் குட்டிபையா இவங்க ரெண்டு பேருமே இணைந்து நடித்திருக்கிற படம் தான் ஓட்டு. இந்த படம் வந்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் அப்படின்ற மாதிரி ஓடிடி தளத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தோட மூவியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மூவியை பாருங்கள். இந்த மூவி பிடித்திருந்தால் கடைசியில் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க படம் எப்படி வந்திருக்கு பார்க்கலாம். ஓட்டு இந்த படத்தோட கதை என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் பார்க்கும்போதே வழக்கம் போல் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு பஸ்ஸு ஒரு நிலச்சரிவில் மண்ணுக்கடியில் மாட்டிக்குது. அந்த பஸ்ஸுக்குள்ளே யாராக இருக்காங்களோ இவங்களாம் தப்பிச்சாங்களா இல்லையா, பஸ்ஸுக்குள்ளே கண்டிப்பாக படத்தோட கதாநாயகியும் இருப்பாங்க, அவங்களோட பயணம் இருப்பாங்க. ஸோ இந்த கும்பல் வந்து எப்படி தப்பிச்சது, தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சீனு, எண்டிங்கில் கொஞ்சம் சீன், இவ்வளோ தான் வெளியே, இது எல்லாமே ஒரு பஸ்ஸு தான். ஸோ ஒரு சின்ன பஸ்ஸுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு கதைகளை கொடுக்கணும், ஆடியன்ஸை வந்து கிரிப்பாக உட்காரக்கணும் அப்படின்னாக்கா எந்த அளவுக்கு திரைக்கதையை அமைக்கணும், அந்த அளவுக்கு நல்லாவே அமைச்சிருந்தாருன்னு சொல்லலாம். விக்னேஷ் படத்தோட டைரக்டர், அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகள். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ரித்விக்கு ஃபஸ்ட்டு டிபட் படம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவரும் ரொம்ப அழகாகவே அவர் ரோலை வந்து ப்ளே பண்ணியிருந்தார். ரித்விக் வந்து நம்ம எல்லாருமே காமெடி பண்ணி பார்த்துருப்போம் அவரோட யூடியூப் சேனலில். ஆனால் ஒரு கேரக்டர் வந்து புரிஞ்சிக்கிட்டு அதை இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து அவர் வெளிக்கொண்டு வந்து நடிக்கிறார். சாதாரணமாக நீங்கள் மேம்போக்காக ஜோக் அடிக்கிறது வந்து அடிக்கலாம், ஆனால் ஒரு கேரக்டரோட டெப்த்து புரிஞ்சிக்கிட்டு அந்த அழகு சீன் அதில் ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்தார். ரித்விக் வெல்கம் டு த மெயின் ஸ்ட்ரீம். அதுக்கு அடுத்தது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா, அவங்கள பற்றி சொல்லவே தேவையில்லை. என்ன சொல்கிறது, அந்த கதாபாத்திரமாகவே இருந்துட்டு போயிடுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் அந்த படத்துலேயும் இருந்துட்டு போயிருக்காங்க. படத்தில் பிடிச்சது என்னன்னாக்கா, அதாவது ஒரு பஸ்ஸு அது போய் ஒரு நிலச்சரிவில் வந்து மாட்டிக்கிச்சு, ஃபுல்லாக மண்ணி முடிச்சு, இதுக்கப்புறமேட்டுக்கு கதாநாயகியும் அங்கே பயணம் எப்படி தப்பிக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த படத்தோட மைய கரு. ஆனால் டேரக்டர் அழகாக என்ன பண்ணியிருக்காருனாக்கா, இந்த படத்தில் கூட ஒரு சில கேரக்டர்லாம் ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டோரி வச்சுருக்காரு. ஸோ அந்த ஸ்டோரி வந்து இந்த படத்தோட நடுவில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம் வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன ஸ்டோரிகளை வந்து ரொம்ப அழகாக வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. படம் பார்த்தவங்க அப்படின்னாக்கா பார்க்க போகிறவங்க இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு கேரக்டர் மேலே செம்ம கோவம் வரங்க. இந்த படத்தில் ஒரு போலீஸ் கதாபாத்திரம் போகிறோம். அந்த போலீஸ் கதாபாத்திரம் வந்து பஸ்ஸில் தான் இருக்கும். பார்க்கும்போது என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையிலேயே கதையை அடுத்தடுத்து கட்டத்துக்கு கொண்டு போகிறது அந்த போலீஸ் கதாபாத்திரம் தான். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் மகாபாரதத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னு நிறைய பேருக்கு பிடிக்காத கேரக்டர், அதாவது ஒரு சில பேருக்கு பிடிச்சிருக்கலாம், பட் ஆனால் நிறைய பேருக்கு பிடிக்காத கேரக்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சகுனி. பார்த்தாலே அப்படியே நம்ம டிவிலலாம் காட்டுவாங்க இல்லையா, அப்படியே வெறு போகிறோம். ஆனால் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சகுனி தான் மகாபாரதத்தை அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போவார். அதே மாதிரி தான் அந்த படத்தில் அந்த போலீஸ் கதாபாத்திரம் பண்ணுற செயல்கள், அந்த கதையை வந்து அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்றது, அது எல்லாமே அந்த கதாபாத்திரமாக ஏற்று நடித்தார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாருங்க. இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு சீனுங்க ரொம்ப அழகாக கெஸ் பண்ணியிருந்தார் வந்து டேரக்டர்னே சொல்லலாம். ஒரு சீன் என்னன்னாக்கா ஒரு வைஃபை வந்து அக்செப்ட் பண்ணணும், அந்த சீனை வந்து ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தார். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் மனுஷனை வந்து இறக்க போகிறான், ஆனால் அவன் வந்து எதனா ஒரு சான்ஸ் கிடச்சின்னா அது மூலிமா அவனால் வந்து உயிர் வாழலாம் அப்படின்ற போது எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போவான் இல்லையா. இதுதான் வந்து எல்லா ஆர்கனிசத்துக்கும் இருக்கிற ஒரு அடிப்படையான ஒரு பேசிக். ஸோ இந்த படத்தில் ஒரு ஹியூமன் பீயிங் வந்து எந்தெந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போவான் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு டேரக்டர். அதை வந்து நம்மளுக்கும் ரொம்ப அழகாக வந்து கிடைத்திருக்காரு. இதில் மைனஸ் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாக்கா, படத்தில் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு நயன்தாரா அவர்களுக்கும் ரித்விக் அவர்களுக்கும் ஒரு பாண்டிங் வரணும் அப்படின்றதுக்காக ஒரு சில சீனை வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க. அது நம்ம ஒரு சீன்லேயே வந்து நம்மளுக்கு கன்வே ஆகிடுச்சு, நம்மளுக்கு அழகான ஒரு பாண்ட் வந்துடுச்சு. ஆனால் அதேமாரி ஒரு பாட்டை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க, ஒரே பாட்டு தான், அதுவும் தேவையில்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்து வந்து மட்டும் தான் எனக்கு ஒரு சின்ன மைனஸ் மாதிரி தெரிஞ்சது. மற்றபடி இது வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா, ஓடிடியில் இவங்க வந்து உங்களை இந்த ஒரு கதையை வச்சுட்டு உங்களை கிரிப்பாக கொண்டு போனதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ நீங்கள் தாராளமாக இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம், குடும்பத்தோடும் உட்காந்து இந்த படத்தை ஒன் டைம் பார்க்கலாம். அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. என்ன கதையே ஒரு சின்ன கான்செப்ட், அதை எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் சார்பாக கொடுக்க போகிற ரேட்டிங் 6 out of 10. இதோட இந்த மூவி ரிவ்யூ முடிந்தது. உங்களுக்கு இந்த மூவி ரிவ்யூ பிடித்திருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். வணக்கம்.